எந்த மாதிரி நெட்வொர்க்கிங் கம்பெனி சூஸ் பண்ணணுங்கிற பாயிண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே நிறைய பாயிண்ட்ஸ் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இது அடுத்த பாயிண்ட்ஸு. ஒரு வீடியோ ரொம்ப போர் அடிக்கும், அதனால தனித்தனி பண்ணுறேன். ஓகே, ரெண்டாவது பாயிண்ட்டு வந்து நீங்கள் நெட்வொர்க் கம்பெனி ஜாயின் பண்ணும்போது ரெண்டு மூணு விஷயம் பாருங்கள். அது வந்து ஏதாவது ஒரே ஒரு ப்ராடக்ட் அவங்க விற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து சாய்ஸ் கிடைக்காமல் போயிடும். கரெக்டாக இப்போ நம்ம கடையில் நிறைய வெரைட்டியாக வச்சுருக்காங்க. இந்த பலசர கடைலாம் வந்து எனத்தையாவது ஓடிட்டுருக்கும், ஏன்னா என்னதாவது வாங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரே ப்ராடக்ட் விற்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த கம்பெனி நான் அந்த மாதிரி ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, பட் அது உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிங்கன்னொன்றும் ப்ராப்ளம் கலக்கலாம். ஸோ பாருங்கள், ஒரு வெரைட்டியாக ப்ராடக்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ரைட்டா? ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பிளாட்ஃபார்ம்குள்ளே ஒரு நெட்ஒர்க் மாட்டிங்க இருக்கணும். பிளாட்ஃபார்ம் அப்படின்னா அவங்க வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து அவைலபிள் பண்ணுவாங்க, மக்கள் வாங்கிட்டு போகலாம், அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தால் நல்லாயிருக்கும். எதுக்கு அப்படின்னா வித விதமாக ப்ராடக்ட் வர்றதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இன்றைக்கி இன்னும் வருது, இப்போ 200 ப்ராடக்ட் வந்திருக்கு, இன்னும் 400 ப்ராடக்ட் வரப்போகுது, இன்னும் 300 ப்ராடக்ட் வரும் அப்படின்னு அந்த க்ரோத் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் இன்னொரு 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் மேலே உங்களோட வளர்ச்சி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏன்னா யார் என்ன கேட்காங்களோ எல்லா ப்ராடக்ட்டும் அவங்ககிட்ட இருக்கும். அந்த மாதிரி ஸோ கம்பெனி சூஸ் பண்ணது முன்னாடி இந்த மாதிரி விஷயம் பார்த்துக்காங்க. கொஞ்சம் நிறைய வெரைட்டியாக ப்ராடக்ட் இருந்தால் பரவாயில்ல, இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. அந்த மாதிரி. ஓகே, மூணாவது பாயிண்ட் வந்து பார்க்குறது என்னென்னா, அந்த கம்பெனி வந்து எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் ரெடியாக இருக்கணும். எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் இப்போது இந்தியாவில் உள்ள ரூல்ஸு சட்டத்திட்டம் எல்லாம் சரியாக இருக்கணும். நம்ம இந்தியாவில் வந்து இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அட்டு பட்டு என்ன நடக்கா என்ன நடக்கா எல்லாம் கவனிச்சிட்டு அப்புறம் தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உள்ள கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்களாம் பாருங்கள். அதை வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்களோட ப்ரெசன்ஸ் இன்டர்நேஷ்னல் போகுதா? ஓகே, இன்டர்நேஷ்னலாம் போகுதுக்கு ரெடியாக இருக்காங்களா அது பாருங்கள். இல்லை சும்மா நம்ம ஊருக்குள்ளே மட்டும் ஒரு நெட்வொர்க் கம்பெனி வச்சாங்கன்னா சிக்கலாயிரும். ரைட்டா? அது ஒன்று. எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதில் ஆக போதா? இன்னும் கடுமையான ரூல்ஸ் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் என்னெல்லாம் இருக்க போகுது, அந்த ரூல்ஸ் இந்த கம்பெனியில் ஏற்கனவே இருக்கா? ஏன்னா அந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரும்போது இந்த கம்பெனியெல்லாம் மூடிட்டு போகிற மாதிரியோ அல்லது இவங்களுக்கு பிரச்சனை வர மாதிரியோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் வந்துடும். ஸோ அந்த விஷயத்த கவனமாக இருங்க. அல்லது நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்களோ அதுவும் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களை நம்பி ஒரு கூட்டமே அங்கே இருக்கும். உங்களோட ரிலேஷன்ஷிப் மதிப்பு எல்லாம் அந்த கம்பெனி பொறுத்திருக்கும். அதனால் அந்த விஷயம் பாருங்கள். கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து இவங்க இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ தான் அவங்க வந்து வலிமையான ஒரு கம்பெனி அப்படின்னு காட்டும். அல்லது வெளிநாட்டில் உள்ள கம்பெனிஸ்லாம் இங்கே வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும், அது கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அவங்களும் ப்ரெசன்ஸ் வராங்க, ஆனால் இப்போ சட்டத்திட்டலாம் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் பார்த்துக்காங்க. வெளிநாட்டு கம்பெனிஸ்லாம் அங்கே சர்வே பண்ணுறது கஷ்டமாகற மாதிரிலாம் சில சூழ்நிலை வரலாம், எனக்கு தெரியாது. பட் அதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருங்க, இதெல்லாம் கரெக்டாக என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி. ரைட்டா? ஸோ கம்பெனி வந்து இப்படி இருக்கணும். ரெண்டாவது வந்து அதே மாதிரி வெளிநாட்டு கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்டு கிடைக்க மாட்டுக்கு, ஏன்னா கொரியரில் வாங்கணும், நீங்கள் அதுக்கு ரூபா செலவாகும் நிறைய. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஆனால் அதுக்கப்புறம் வர சிக்கல்கள் நிறைய இருக்கும். ப்ராடக்ட் வர்றது, டெலிவரி பண்ணுறது, கொரியரு. ஏன்னா கம்பெனி ஜாயின் பண்ணுறது வெறும் நீங்கள் ஜாயின் பண்ணதுனால உங்களுக்கு பைசா கிடைக்க போகிறதில்ல. நீங்கள் அந்த ப்ராடக்ட் வாங்குறது, மல்டிபிள் ப்ராடக்ட் வாங்குறது, அதனால தான் உங்களுக்கு வந்து இன்கம் வரும், உங்களோட க்ரோத் அதை வச்சு தான் இருக்கும். ஸோ ப்ராடக்ட் வந்து ஈஸியாக கிடைக்கும், அதுக்கு வாங்குறதுக்கு கொரியர் செலவு அதெல்லாம் ஆகிறது இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து 1 வருஷம் 2 வருஷம் வேலை பண்ணுற மாதிரி கிடையாது, லைஃப் லாங்காக நீ இந்த கம்பெனியில் இருக்கணும். ஸோ நல்லா யோசித்து இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுங்க. ஓகே, தேங்க்யூ.